தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நேர்காணல் நிகழ்ச்சியில நாம சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் எழுத்தாளர், திராவிட இயக்க ஆதரவாளர் தோழர் டான் அசோக் அவர்கள். வணக்கம் தோழர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சோ கொரோனா காலம் எப்படி போயிட்டு இருக்கு உங்களுக்கு? எல்லாத்துக்கும் இப்படம் ரொம்ப நாள் கழிச்சு படம் வரப்போகுது 28ஆம் தேதி. அது 2020லயே வர வேண்டியது. எல்லாருக்கும் எப்படி நல்ல விஷயங்கள் 2020ல தள்ளி போச்சோ அது மாதிரி தள்ளி போய் படம் வருது. இனிமே அடுத்தடுத்து பிரச்சனை எல்லாம் போகும் நினைக்கிறேன், பார்ப்போம். உங்களுக்கு வர 28ஆம் தேதி உங்களோட திரைப்படம் வெளியாகுது? ஆமா ஆமா ஆமா, வருது. களத்தில் சந்திப்போம் வருது, ஜீவா அருள்நிதி நடித்திருக்கோம். ஒரு பரபரப்பான சூழ்நிலை. இப்போ 27ஆம் தேதி திரு சசிகலா அவர்கள் கூட வெளியில வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா அவங்களோட வக்கீல் சொல்லியிருக்காரு. உதயநிதி அவர்கள் எடப்பாடி அவர்கள் விட்டிருந்தா கால்குள்ள பூந்து போயிருப்பாரு அப்படின்னு சொன்னதுக்கு, இங்கிருந்து மாஞ்சி மாஞ்சி பொங்குன திரு டிடி விஜயநகரன் ஆகட்டும், சில நடுநிலைவாதிகள்னு சொல்லப்படுறவர்கள் ஆகட்டும், ஏன் திரு குருமூர்த்தி அவர்கள் சசிகலாவை சாக்கடைன்னு சொன்னப்போ ஏன் அவங்க எந்த விதமான விமர்சனமோ இல்ல பதில் கருத்தோ வைக்கல? நீங்க ஒரு விஷயம், ரெண்டு விஷயத்த கவனிக்கணும்ல. நீங்க அந்த அவர் உதயநிதி பேசின வீடியோ பாத்தீங்கன்னா, வீடியோ பாத்தீங்களான்னு தெரியல, வீடியோ பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு இன்டென்ஷனலான வார்த்தை இல்லை. இப்ப நானே சில சமயம் நிறைய மேடைகள்ல பேசுறோம், வாய் தவறி வந்துடும், நம்ம ஒண்ணு சொல்லியிருப்போம், ஆடியன்ஸ் சிரிச்சதுக்கு அப்புறம் தான் அதுக்கு இன்னொரு அர்த்தம் இருக்குன்னு நமக்கு புரியும். அவருடைய முக ரியாக்ஷன் பார்த்தப்ப அது ஆப்வியஸா தெரிஞ்சிச்சு, அப்படிலாம் ஒன்னும் மீன் பண்ணி சொல்லி இவங்க புத்திக்கு அப்படிதான் தெரியும்னு வைங்க. இன்னொரு விஷயம், தினகரன் அவரோட ட்வீட்டை பாத்தீங்களா, குருமூர்த்தியை திட்டி பீஷ்மர் ஈஷ்மர் எல்லாம், அதாவது இந்த வடிவேலு காமெடி வரும், தெய்வமே என்ன அடிக்காத தெய்வமே, அங்க இருந்து பாக்குறாங்க தெய்வமேன்னு ஒரு ரவுடிட்ட போய் கெஞ்சி வரல. அந்த மாதிரி குரு ஒரு கண்டனத்துல கெஞ்ச முடியும், ஒரு கண்டனத்துல காலில் விழ முடியுங்கிறத தினகரனுடைய ட்வீட்டை பார்த்தாதான் தெரியுது. இன்னொரு விஷயம், சாக்கடைன்னு அவர் சொல்றது எதனுடைய வெளிப்பாடு? நான் அந்த சாக்கடை கூட ஒரு புரோக்கர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறப்ப தினகரன் அமைதி காக்குறாரு. நாளைக்கு அந்த சாக்கடைன்னு, அதாவது குருமூர்த்தி சாக்கடை என சொல்லும் தினகரனின் கட்சியோட அதிமுக சேருவ சங்கமிப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. அதனால குருமூர்த்தி அமைதி காக்குறாரு, தனக்காக புரோக்கர் வேலை பார்த்து கொண்டிருக்கும் ஒருவர் என்ன வேணாலும் பேசலாம் அப்படிங்கிறதுனால அமைதி காக்குறாரு. இதை நம்ம அப்படிதான் எடுத்துக்க முடியும். நீங்க இன்னொன்னு கவனிச்சுக்கணும், அந்த அமமுக அதிமுக எல்லாம் வேற வேற இல்ல, குருமூர்த்தி சொல்லிட்டாருன்னு நம்ம அந்த வார்த்தையை சொல்லலையே தவிர, மற்றபடி பதவிக்காக என்ன வேண்டுமானாலும் எவ்வளவு கேவலமாக வேண்டுமானாலும் எந்த எல்லைக்கும் செல்லக்கூடிய ஒரு கும்பல் அது. அது அதுல வந்து எடப்பாடிக்கோ, ஓபிஎஸ்க்கோ, தினகரனுக்கோ, சசிகலாவுக்கோ, மாஃபா பாண்டியராஜனுக்கோ எந்த வித்தியாசமும் கிடையாது. அந்த கும்பலே ஒரு மானமற்ற, ஒரு வெக்கமற்ற. இப்ப நாளைக்கு அந்த அம்மா சமாதியில எல்லாம் சத்தியம் அடிச்சுட்டு தானே போனாங்க, பாத்தீங்கல்ல, அடிச்சு போனாங்க. நாளைக்கு வந்து சேர்ந்தாங்கன்னா யாரு கேட்க முடியும்? இன்னைக்கு இன்னைக்கு என்ன கேட்கிறோம்? ஓ, இப்போ தலைவர் மு க ஸ்டாலின் ஊழல் அடிச்சு ஊழல் அடிச்சுன்னு சொல்லிட்டு இருக்கிறாரு, ஊழல் இல்லைன்னு சொல்லி எடப்பாடி எல்லாம் புலம்பிட்டு இருக்காரு. அவருடைய துணை முதல்வர் ஓபிஎஸ் ஆகஸ்ட் மாசம் வந்து எடப்பாடி என்ன ஆச்சு, ஊழல் ஆச்சுன்னு ஓபிஎஸ் சொன்ன பேட்டி இருக்கு டிவியில, நம்ம எல்லாம் அதை மறந்துட்டோம்ல. மாஃபை பாண்டியராஜன் எடப்பாடி வீட்டுல இருந்தாரு, அடுத்து ஓபிஎஸ் வீட்டுக்கு வந்தாரு, அதையும் தான் மறந்துட்டோம். இன்னைக்கு எல்லாத்தையுமே மறந்துடுறோம்ல. இவர்களின் மானமற்ற தன்மை அதே போல இந்த தேர்தலுக்கு பிறகும் மறக்கப்பட்டு விடும். அது அதை இது எல்லாத்தினுடைய ஒரு பிரதிபலிப்பாக தான் தினகரன் வந்து குருமூர்த்தியிடம் பம்முவதை நான் பாக்குறேன். அப்படி ஒரு சசிகலா வச்சு திமுக உயிர்த்திட முடியுமா? அவங்களுக்கு எதை தின்னா பித்தம் தெளியும்னு அலையிறாங்க. இன்னைக்கு நிலைமையில சினிமால இருந்து ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட், இந்த பின்னாடி ஆடுறதுல 4வது ரோல ஆடுற ஒரு பையன் கட்சி ஆரம்பிச்சா கூட குருமூர்த்தி அவர் ஆஹா ஓஹம் பாரு பத்திரிகைகள் தூக்கி எழுதும். இன்னைக்கு நிலைமையில அப்படி இருக்காங்க. நீங்க ரஜினி எதிர்பார்த்தாங்க, கமல் வேலைக்காவல, இப்ப அடுத்து சசிகலா. ரஜினி வேலைக்காகலன்னு உடனே சசிகலாவிடம் வந்து நிக்குது. இதே சசிகலாவை எதிர்த்து நான் தான் ஓபிஎஸ் தர்மயுத்தம் பண்ண சொன்னேன்னு பீத்திக்கிட்டாரு குருமூர்த்தி. இன்னைக்கு வெட்கமே இல்லாம சாக்கடையில போய் உழுவோம் வாங்க அப்படின்னு எல்லாத்தையும் கூப்பிடுறாரு. அப்ப திமுகவை எதிர்க்கணும்னா யார வேணாலும் எப்படி வேணாலும் என்ன வேணாலும் பண்ணதுக்கு இந்த கூட்டம் வந்து தயாராகி விட்டது. பாஜகவை எதிர்க்கிற ஒரு ஆட்சி மேற்கு வங்கத்தை போலவோ, கேரளாவை போலவோ தமிழ்நாட்டில் அமைந்து விடக்கூடாது. அமைந்தால் அது இன்னும் நமக்கு பிரச்சனை. இந்த மக்கள் விரோத ஆட்சிக்கு அது மிகப்பெரிய
குடைச்சலாக இருக்கும் அப்படிங்கிறது பாஜகவுக்கு தெரியுது. அதனால என்ன வேணாலும் செய்யலாங்கிற நிலைமைக்கு வந்திருக்காங்க. இப்ப ரஜினிகாந்த் அவங்கள கைவிட்டுட்டாரு, அடுத்து கமல்ஹாசன் கூட சேருவது மாதிரி சில தகவல்கள் வெளிவருது. கமல் போராடம்லாம் கூட்டமும் நம்மளும் பார்க்க முடியுது. அது கூட்டம் எல்லாம் வாக்காக மாறாதுன்னு ஏற்கனவே நம்ம நிறைய மேடைகள்ல நான் வடிவேலுக்கு வந்த கூட்டத்தை பார்த்துட்டு திமுக அமோக வெற்றி பெறும் நாங்க 2011 நடக்கல. இப்ப கமல்ஹாசனோட வளர்ச்சின்னு பாக்குறதா, இல்ல கமல்ஹாசன் என்ன மாதிரியான தாக்கத்தை இந்த எலெக்ஷன்ல அதுவும் திமுகவுக்கு குறிப்பா பாதிப்பை ஏற்படுத்துவாருன்னு நினைக்கிறீங்க? இல்ல, கமல் வந்து கமல் இவ்வளவு மோசமா எக்ஸ்போஸ் ஆயிட்டாரு. இப்போ எல்லாரும் ஆட்சிக்கு வருவாங்க, ஆட்சி வந்ததற்கு பிறகுதான் தாங்கள் ஒரு சந்தர்ப்பவாதினோ இல்ல கூட்டணி அமைக்கும் போது சந்தர்ப்பவாதி. இவரு ரொம்ப பச்சையாக தன்னை எக்ஸ்போஸ் செய்திருக்கிறாரு. சினிமால நடிக்கிற வரைக்கும் சரி, அரசியலுக்கு வரும் முன்னாடி வரைக்கும் சரி, கலைஞர் தான் தன்னுடைய குரு, கலைஞர் தான் தன்னுடைய இதுன்னா எல்லா இடத்துலயும் பேசியிருப்பாரு. இன்னைக்கு வாயை திறந்தாலும் எம்ஜிஆர்னு வருது, வாத்தியார்னு வருது, என்னென்ன, அதாவது ஏதோ எம்ஜிஆர் இவர் தான் அத்தாரிட்டிங்கிற மாதிரி ஒரு சந்தர்ப்பவாத பிழைப்புவாத அரசியலை இவர் எடுக்கிறார். ஒரு அந்த பிம்ப அரசியலை எப்படியாவது தன்னகப்படுத்தி கொள்ள மாட்டோமான்னு ஒரு நப்பாசை இவருக்கு இருக்கு. அதனுடைய வெளிப்பாடு தான் எம்ஜிஆர் எம்ஜிஆர்னு பேசுறது. ஏன்னா இவர் மட்டும் இல்ல, ரஜினியே கூட நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா இந்த 3 வருஷத்துக்கு முன்னாடி எம்ஜிஆர் ஆட்சியை நான் தான் கொடுப்பேன்னு ஒரு கூட்டத்துல பேசினார். இவங்க எல்லாத்துக்கும் என்னன்னா கலைஞரின் வாக்கு இருக்குல்ல, அது கலைஞரை புரிந்து கொண்டு கலைஞர் செய்த நலத்திட்டங்களை புரிந்து கொண்டு, ஏன்னா கலைஞர் வந்து சினிமா நடிகர் இல்லை, அவர் ஒரு அரசியல்வாதி. அவருடைய நலத்திட்டங்கள், அவருடைய சமூக நீதி கொள்கை, தன்னுடைய தலைவர் தனக்கு என்ன செஞ்சாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு இருக்கிற கூட்டம், அந்த கூட்டத்துல இருந்து வாக்கெல்லாம் இழுப்பது என்பது சாத்தியம் இல்லாத ஒண்ணு. எம்ஜிஆருங்கிறது ஒரு பிம்பம், அந்த பிம்பம்ங்கிறது படத்துல இருக்கு, அந்த படத்துல இருக்கு, ரெட்டை இல்ல சின்னத்துல இருக்கு, அதை காட்டினா ஓட்டு போடுற நிலைமைதான் இப்ப வரைக்கும். நீங்க எம்ஜிஆர் என்ன செஞ்சாருன்னு கேளுங்க. இப்ப வரைக்கும் வெள்ளக்காரை கட்டின சென்ட்ரலுக்கு தானே எம்ஜிஆர் பேரை வைக்கிறீங்க, கலைஞர் கட்டின கோயம்பேடுக்கு தானே எம்ஜிஆர் பேரை வச்சுக்கிட்டு திருறீங்க. எம்ஜிஆர் அவர் பேரை வைக்கிறது கூட 2 பில்டிங் கட்டல. இப்படிப்பட்ட ஒருவர் பிம்பத்தால் ஓட்டு வாங்கினா இந்த ஓட்டை எப்படியாவது எடுத்துக்கலாம். அதுவும் இன்னைக்கு அதிமுக வந்து எடப்பாடி ஆட்சியில எடப்பாடி வந்து முற்றிலும் பாஜகவுக்கு அடகு வச்ச நிலைமையில நிறைய அதிமுக காரர்களே ரொம்ப ஒரு அவமானமாக அறிவுறுப்பாக ஃபீல் பண்றாங்க. அவர்களையெல்லாம் எப்படியாவது இழுத்துக்க முடியுமாங்கிற ஒரு நப்பாசையில புலம்பிக் கொண்டிருக்கிறார் கமல். மற்றபடி இது இதெல்லாம் மெட்டீரியலைஸ் ஆகாது, ஏன்னா இது ஒரு மிகப்பெரிய அலையை ஏற்படுத்த போகிற தேர்தல். நம்ம நாடாளுமன்ற தேர்தலில் இதை விட அலை வந்து கம்மியாக தான் இருந்துச்சு. யாருமே 39 சீட்டு 40 சீட்டு திமுக ஜெயிக்கணும்னா நீ திமுக காரனே நம்பல. ஆனால் அதை விட மிக அதிகமான ஒரு ஒரு ஆளுங்கட்சி எதிர்ப்பு, மத்திய அரசு எதிர்ப்புலாம் இப்போ நடைபெற்று கொண்டிருக்கும் பொழுது, கூட்டணிகளும் அப்படியே தொடரும் போது மிகப்பெரிய வெற்றியை திமுக பெரும். அதை வந்து என்னத்தை பண்ணாலும் தடுக்க முடியாது. நீங்க எதை வேணா சாப்பிட்டுக்கங்க, சாட்டிலைல குதிங்க, எங்க வேணா குதிங்க, என்னத்தை வேணா குடிங்க, ஏதோ அதை வந்து தடுக்கவே முடியாது என்பதுதான் கல நிதர்சனம். இல்ல, இப்ப திடீர்னு ஓவைசியை கூட்டிட்டு வராங்க திமுக, ஏன் இந்த சிறுபான்மை வாக்குகளை வந்து கன்சாலிடேட் பண்ண பாக்குறாங்களா? ஏற்கனவே அவங்க கிட்ட இருக்கிற வாக்குகளை இன்னும் எதுக்கு ஓவைசி மாதிரியான ஒரு இன்னொரு ரோல் பிளேயரை உள்ள கொண்டு வர ட்ரை பண்றாங்க திமுக? இல்ல, ஓவைசி விஷயத்தை பற்றி இரு வேறு கருத்து இருந்துச்சு. முதல்ல அழைச்சோன்னாங்க, அப்புறம் அழைக்கலன்னாங்க. எனக்கு இது முடிவா வந்தாரா இல்லையாங்கிறது தெரியல. சோ நீங்க இது பண்ணிருங்க. இப்போ எப்படியாவது தமிழ்நாட்டுல திமுக ஆட்சி வரக்கூடாதுன்னு வேலை பார்க்கிற பாஜக இன்னைக்கு எல்லா அரசு துறைகளிலும் தன்னோட கொடுங்கோலான ஒரு தன்னோட இரும்பு கரம் கொண்டு தன்னை அடக்கி வச்சுக்கிட்டு இருக்கிற இந்த அரசு தமிழ்நாடு தேர்தலை மிக நேர்மையா நடத்தும்னு எதிர்பார்க்குறீங்களா? நேர்மையா நடத்தாது. இப்போ சில இது இருக்கும். இப்போ நம்ம அவன் 10 ரன் ஏமாத்துவான்னா நம்ம 20 ரன் சேர்த்து அடிக்கணும். இப்போ வந்து ரெஃபரி அவங்க பக்கம் தான் இருக்காரு அப்படின்னா நம்ம இன்னும் ஒரு 20 ரன் எக்ஸ்ட்ரா அடிக்கணும். 300 அடிச்சாலே ஜெயிச்சிடலாம், ஆனா ரெஃபரி அவங்க சைடு அப்படின்னா நம்ம வந்து 350 அடிக்கணும் வச்சு, 400 அடிக்கணும் வச்சு நம்ம விளையாடுறப்பெல்லாம் பேசுவோம்ல, அது மாதிரியான ஒரு தேர்தல். மக்களும் அதை ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். அதாவது இன்றைய நிலைமையில ஒட்டுமொத்தமாக இந்திய மக்களுக்கே சரி, அதிலும் குறிப்பாக தமிழக மக்களுக்கு சரி, அரசுகளின் மீதான நம்பிக்கை முற்றிலும் போயிருச்சு. ஹெல்த் கேர் மேல கூட நம்பிக்கை போயிருச்சு. இன்னைக்கு வேக்சினேஷன் கூட மக்கள் போட்டுக்கு வர மாட்டாங்க நாங்க தமிழ்நாட்டுலன்னா. நீங்க இன்னொன்னு கவனிங்க, எல்லா வேக்சினேஷன் டிரைவுக்கும் இதுவரைக்கும் சுகாதாரத்துறை நடத்திய அனைத்து தடுப்பூசி முகாம்களுக்கும் இதுக்கும்
மிகப்பெரிய ஒத்துழைப்பு கொடுத்தது தமிழக மக்கள் தான். அதனாலதான் நம்ம வந்து போலியோ ஒழிச்சதுல இருந்து நீங்க எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா அரசுகளை மக்கள் நம்பும் தன்மை இருக்குல்ல, அது இன்னைக்கு கெட்டு போச்சு தமிழ்நாட்டுல. ஏன்னா எடப்பாடியினுடைய பொய்கள், தப்லீகி ஜமாத்துல இருந்து கொரோனா வருதுன்னு பொய் சொல்றது, ஒரு ஐஏஎஸ் அதிகாரிய பொய் சொல்றது, அதை மாற்றி சொல்றது, ஊரெல்லாம் கரோனாவை பாக்குறான். நீங்க எங்க பார்த்தாலும் ஈட்ட வீடு பக்கத்து வீடுன்னா கரோனா இருக்கு. ஆனா நீ எப்ப பார்த்தாலும் டிவியில 300-200 எண்ணிக்கையை குறைச்சு காட்டிக்கிட்டு இருக்கிறது. டாக்டர் வந்து 53 டாக்டர் இறந்துருக்காங்கன்னு உதயநிதி சொன்னாரு, எடப்பாடி இல்லவே இல்லைன்னு பொய் சொன்னாரு பச்சையா. அடுத்த வாரம் அறிக்கை, மத்திய அரசு அறிக்கையில 53 டாக்டர்னு வந்துச்சு. இப்படி இந்த அரசுகள் வந்து ரொம்ப கேவலமா, அதுவும் போக உலகமெங்கும் உள்ள தலைவர்கள் பிரதமர்கள் ஜனாதிபதிகள் எல்லாம் ஊசியை போட்டுக்கிறாங்க. இங்க ஒரு ஆள் வந்து மத்ததுக்கெல்லாம் டிவியில வந்துகிட்டே இருப்பாரு, அந்த ஊசியை போட்டுக்க மாட்டேங்கிறாரு. அப்ப இதெல்லாம் மக்கள் பாக்குறாங்க. இப்ப இப்படி நம்பிக்கை இழந்த ஒரு சூழல் தான் சிபிஐ மேல, ஹெல்த் கேர் மேல, ஜுடிஷியரி மேல, எல்லாத்தையுமே நடந்திருக்கு. இன்னைக்கு குருமூர்த்தியே மத்திய ஆட்சியை முற்றிலும் ஆதரிக்கும் குருமூர்த்தியை நீதிபதிகள்லாம் அரசியல்வாதிகள் கையப்படுக்கிறாங்கன்னு சொல்லி நீதிபதிகளை கேவலப்படுத்துறாரு. அந்த நிலைமையிலதான் இன்னைக்கு இருக்கு. அப்ப இதையெல்லாம் மக்கள் ஞாபகம் வைத்துக் கொண்டு திமுகவை 234 தொகுதிகளிலும் மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெற வைப்பார்கள். அதையும் அந்த அவர்கள் எவ்வளவு ஏமாற்றினாலும் அதையும் தாண்டி திமுக வாக்குகள் பெற்று மிகப்பெரிய வெற்றி பெறும்ங்கிறது தான் என்னை போன்றவர்களுடைய ஒரு கணிப்பு. 200 தொகுதி சாத்தியமா? தலைவர், திமுக தலைவர் சொல்லியிருந்தார் 200 தொகுதி. கண்டிப்பா சாத்தியம், கண்டிப்பா சாத்தியம். 39 இப்ப நான் உங்களுக்கு கேக்குறேன், நாடாளுமன்ற தேர்தலின் போது 39 தொகுதி சாத்தியமான்னு கேட்டிருந்தீங்கன்னா யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க. தலைவரே கூட சொல்லியிருப்பாரான்னு எனக்கு தெரியல. ஆனால் மக்கள் கொடுத்தார்கள். இந்த தடவை வந்து கண்டிப்பாக அது சாத்தியம் அப்படிங்கிறதுல திமுக காரன் இல்ல, ஒரு கட்சி சாராத எல்லாத்துக்குமே அந்த எண்ணம் வந்துருச்சு. அதுவும் போக இந்த அரசை எதிர்த்து, பாஜகவை எதிர்த்து செயல்படக்கூடிய ஒரே ஒரு நம்பிக்கைக்குரிய, அவங்களுக்கு திமுக மேல மிகப்பெரிய அபிமானம் இருக்க தேவையில்லை. அவங்க பார்த்துட்டாங்க ரஜினியை எப்படி இந்த பாஜக கொண்டு வர பாக்குது, எப்படி, ஏன் பாஜகவினுடைய முழு கவனமும் திமுக பக்கம் இருக்கு, ஏன் பாஜகவினுடைய முழு கவனம் தான் ஜெயிக்கணும் அதிமுக ஜெயிக்கணுங்கிறதையும் தாண்டி, ரஜினி ஜெயிச்சா பரவாயில்ல, யார் ஜெயிச்சா பரவாயில்ல, சசிகலா ஜெயிச்சா பரவாயில்ல, ஆனா திமுக ஜெயிச்சிடக்கூடாதுன்னு ஏன் இருக்கு? இதையெல்லாம் மக்கள் வந்து தொடர்ந்து கவனிச்சுக்கிட்டு தானே இருக்காங்க. நீங்க எப்படி ஒவ்வொருத்தரையா பயன்படுத்துறீங்கன்னா, அப்ப உங்களுடைய தமிழக மக்களின் மிகப்பெரிய எதிரியார் பாஜக, அது நம்ம வந்து உலகத்துக்கே அறிந்த விஷயம். நேத்து கூட பாத்தீங்கன்னா ராகுல் காந்திக்கு மிக அதிகமான ஆதரவு தமிழ்நாட்டுலதான் கிடைச்சிருக்கு இந்தியாவிலேயே. மோடி மிக குறைந்த அளவு, மோடிக்கு ஆதரவு தமிழ்நாட்டுலதான் கிடைச்சிருக்குது. அப்ப தமிழக மக்களின் மிகப்பெரிய எதிரி பாஜக, அந்த மிகப்பெரிய எதிரியின் மிகப்பெரிய எதிரி திமுக. இதுதான் ஒரு சராசரி வாக்காளனின் கணக்காக இன்னைக்கு கலகரசில் இருக்கு. இதுதான் திமுகவுக்கு மிகப்பெரிய ஆதரவாக இருக்கு. நீங்க இன்னொரு விஷயம், இதை சும்மா அப்படியே கொண்டு ஏதோ இயல்பா நடத்துறல, மற்ற மாநில கட்சிகளுடைய தலைவர்கள் செய்ய தவறிய ஒரு விஷயம் என்னன்னா, இந்த மத்திய அரசினுடைய எதிர்ப்ப ஒட்டு மொத்தமா வாக்குகளாக மாற்றி அதை வந்து மெட்டீரியலைஸ் பண்ண ஒரு மிக அரிய செயலை தளபதி மு க ஸ்டாலின் வந்து தமிழ்நாட்டுல செஞ்சாரு நாடாளுமன்ற தேர்தலில். நாங்கள் வெற்றி பெறுவோம்னு தெரிஞ்சாலும், தனியாக நின்றாலும் வெற்றி பெறுவோம் என்று தெரிந்தாலும், பாஜகவிற்கு எதிரான கட்சிகளை எல்லாம் ஒன்றிணைத்து சிந்தாமல் சிதறாமல் ஒரு கூட்டணியை அமைத்து அதையெல்லாம் மெட்டீரியலைஸ் பண்ணக்கூடிய தலைமையும் அதிமுகவிற்கு அமைந்திருக்கும் பொழுது, நீங்க 200 கிடைக்குமான்ற சந்தேகத்துக்கே இடம் இல்லையே இதுல. இப்போ ஏற்கனவே அதிகப்படியான கூட்டணி கட்சிகளோட நிரம்பி வழியுது திமுகவோட தற்போதைய கூட்டணி. இதுல பாமக சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா? இல்ல, பாமகவும் சரி, பாமகவினரும் சரி, அது ஒரு ஆர்எஸ்எஸ் என்னுடைய, இப்ப ஆர்எஸ்எஸ் எப்படி மத அரசியலோ அது மாதிரி பாமக என்பது சாதி அரசியலை முன்னெடுக்கிற ஒரு ஒரு சாதி இயக்கம் ஆயிடுச்சு. முன்னாடி எல்லாம் சின்ன ஐயான்னு நம்ம ராமதாஸ் சொன்னோம்னா உண்மையிலேயே மீன் பண்ணி சொல்லுவோம். ராமதாஸ் மேல மிகப்பெரிய மரியாதை இருந்துச்சு அன்புமணி வருவதற்கு முன்னாடி. அது அன்புமணி வந்ததற்கு பிறகு தன் மகனுக்காக மிக மோசமான சமரசங்களை செய்து கொண்டு இந்த இனத்தை காவு கொடுத்துக்கிட்டு குடும்பத்தை காப்பாற்றுற ஒரு வேலையை, வீட்டை காப்பாற்றுற ஒரு வேலையை செய்து தன்னையுடைய மரியாதையை கெடுத்து கொண்டு விட்டார். அதனால வருவது, அது கூட்டணிக்கு வருவது என்னை போன்றவர்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயம். அது வந்து கூட்டணிக்கும் ஒரு பலவீனமாகத்தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அவர்களால் ஒரு பிரயோஜனம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இப்போ கொஞ்ச நாளா பாத்தீங்கன்னா வெற்றி நடை போடும் தமிழகம்னு சொல்லிட்டு ஒரு விளம்பரம் பரவலா எல்லா சேனல் யூடியூப் சேனல்ஸ்ல கூட வருது, சன் டிவில கூட வருது.
ஆனா எவ்வளவு கோடி கொடுத்தாலும் திமுக விளம்பரம் ஜெயா டிவிலயோ ஜே டிவிலயோ வந்தது இல்லை. ஏன்னா 2001 எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, கலைஞரோட 5 ஆண்டு சாதனை வெற்றி தொடரட்டும் இந்த பொற்காலம் தொடரட்டும் பொற்காலம்னு ஒரு வீடியோ வந்தது, அது எல்லா சேனல்லயும் வந்துச்சு, ஆனா ஜெயா டிவி சார்ந்த எந்த சேனல்லயுமே வரல. இதை எப்படி பாக்குறீங்க? சன் டிவியோட வளர்ச்சியும் சன் டிவி இந்த தப்புகளும் திமுக மேல வருது. இப்போ திரு மாறன் அவர்கள் மேல இருக்க குற்றச்சாட்டுகள் சொல்லவும் திமுகன்னு சொல்றாங்க. அப்படி இருந்தும் இந்த முடிவை ஏன் சன் டிவி எடுத்திருக்காங்க? நீங்க அது மட்டும் இல்லைங்க, இப்போ குற்றச்சாட்டுகளை சொன்னா கூட பரவாயில்ல, கலாநிதி மாறனுடைய சொத்தையும் கொண்டு வந்து கலைஞர் பேர்லதான் எழுதுவாங்க. அதை வந்து இப்போ சி முதல்ல நம்ம வந்து சன் டிவியவும் ஜெயா டிவியவும் ஒப்பிடுவது தவறு. ஜெயா டிவியும் கலைஞர் டிவியும் தான் நீங்க ஒப்பிடணும். இப்ப கலைஞர் டிவியில எடப்பாடியோட விளம்பரம் வந்துச்சுன்னாதான் இந்த ஒப்பீடே சரியாகும். சன் டிவி என்பது கலைஞர் டிவின்னு ஒண்ணு தனியாக வந்ததற்கு பிறகு தன்னை ஒரு நடுநிலை சேனலாக காட்டிக் கொள்வதற்கு பிரம்ம பிரயத்தனப்பட்டு கொண்டிருக்கிறத நம்ம ஒவ்வொரு விஷயத்திலையும் பார்க்கிறோம். அதுவும் போக கலாநிதி மாறன், இது தயாநிதி மாறனை பத்தி நான் இதுல பேசவே விரும்பல, நமக்கு தெரிஞ்சு சன் டிவி ஓனர் கலாநிதி மாறன் நம்ம அப்படியே பேசுவோமே ப்ரொஃபஷனலாவே. அந்த தொலைக்காட்சியில வர்ற சீரியல்கள் முதற்கொண்டு கார்ட்டூன்கள் முதற்கொண்டு இப்ப என்னுடைய குழந்தையெல்லாம் அதுல வர்ற இந்த இந்த இதெல்லாம் கிருஷ்ணாலாம் வருது, அதெல்லாம் நான் பார்க்கவே விட மாட்டேன். மிகப்பெரிய மூட நம்பிக்கை கருத்துகள் வருது, கருப்பா இருக்கிறவன் கெட்டவன்னு வருது, மிக மோசமானது வருது. இத போன்ற விஷயங்கள் கலைஞர் டிவில வருது அப்படின்னா அது வந்து நம்ம எதிர்க்க வேண்டிய உடனே இது பண்ண வேண்டிய. சன் டிவி என்பது ஒரு தனியார் நிறுவனமாக தன்னை நிலைநிறுத்தி கொண்டிருக்கிறது, அந்த வகையில தான் அவங்க இந்த விளம்பரத்தையும். இது போன தடவை தேமுதிக விளம்பரம் கூட வந்துச்சு நினைக்கிறேன், சன் டிவில போன எலெக்ஷனுக்கு வந்துச்சு. ஆனா இதை எதிர்த்து கட்சியிலேயே கட்சிக்குள்ள இருந்து செந்தில்குமார் எம்பி மட்டும் குரல் கொடுத்து எதிர்த்துட்டு இருக்க. ஆனா அதுல 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 வந்து எனக்கு 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 அது 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 சரியா தவறாங்கிற அந்த விவாதமே ஒரு எனக்கு அது அந்த விவாதத்திலே கூட எனக்கு ஒரு கருத்து இல்லை. ஏன்னா இது கலாநிதி மாறன் தயாநிதி மாறன் பிரிஞ்சு இதுல இவ்வளவு சிக்கல்கள் இருக்கும் பொழுது அறிவாலயத்துல இருந்து சன் டிவி வெளியே போகுது, அப்புறம் கலைஞர் டிவின்னு ஒன்னு வந்ததுக்கு பிறகு நீங்க திருப்பி இதுக்கு எதிராக எதுவும் செய்யக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய ஒரு தார்மீக உரிமை நமக்கு எல்லாம் இருக்கிறது அவர்கள் மேலன்றதெல்லாம் நமக்கு கேட்டுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். அதனால அந்த இதை நான் ரொம்ப ஆழமாக விவாதிக்க விரும்பல. ஆனா நம்ம ஒப்பிடணும் அப்படின்னா ஜெயா டிவியும் கலைஞர் டிவியும் தான் ஒப்பிடணுமே தவிர சன் டிவி ஜெயா டிவிங்கிறது ஒரு சரியான ஒப்பீடா இருக்காது. சரி, இந்த ஒப்பீட்டு அளவுலயே திரு அழகிரி அவர்கள் மதுரையில சமீபத்துல ஒரு கூட்டம் நடத்தினார். தன்னாலதான் தலைமுறைய திமுக தலைவர் வந்து துணைத் தலைவர் ஆனாரு, துணை முதல்வர் ஆனாரு அப்படிங்கிற வரைக்கும் அவரு நிறைய அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள் சொல்லிட்டு அந்த மீட்டிங்க முடிச்சிருக்காரு. இது எப்படி பாக்குறீங்க? இதுவும் பாஜகவோட இன்னொரு பி டீமா இல்ல எப்படி? திடீர்னு எங்க இருந்து இதெல்லாம் வருதுன்னு எதிர்பார்க்கறீங்க? தேர்தல் இல்ல, அவங்களுக்கு நோக்கமே இல்ல. நான் வந்து இப்போ அது வந்து ஒரு சகோதரர் மீதான ஒரு பொறாமை தான் பார்க்க முடியுது. இந்த படத்துல எல்லாம் காட்டுவாங்கல்ல, அது அந்த பழைய படத்துல எல்லாம் வரும், ரொம்ப பொறாமப்பட்டுட்டு ஒரு மூத்த சகோதரர் இருப்பாரு, தன்னை தானே அழித்துக் கொள்வார். சகோதரன் நல்லா இவரு மிசா காலத்துல இருந்து அரசியல்ல இருக்காரு, ஜெயில அடி வாங்கி இருக்காரு, மேயரா இருந்திருக்காரு, செயல்பட்டு இருக்காரு, துணை முதல்வரா இருந்திருக்காரு, எவ்வளவோ சாதனைகளை இன்னைக்கு நீங்க சொல்ல முடியும் அவர் மேல. இவர் அப்படி இல்லை, இவருக்கு நம்ம கலைஞரின் மகன்ங்கிற தகுதியை தவிர ஒரு மிகப்பெரிய அரசியல் சாதனை, ஒரு நலத்திட்டம் செஞ்சாரு, மக்களுக்கு இதை கொண்டு வந்தாரெல்லாம் நம்ம சொல்லக்கூடிய எதுவும் இல்லை. இவர் வந்து தான் தான் இவரை போய் அரசியல்ல பெரிய ஆள் ஆக்கினேன்னு சொல்வது வந்து அண்ணன் நான் தான் அண்ணேங்கிற ஒரு அந்த ஒரு நான் தான் அண்ணன் நீ எப்படி தலைவர் ஆகலாம், நீ எப்படி நீ எனக்கு இல்லைதானே இருக்கணுங்கிற ஒரு சின்ன பிள்ளைத்தனமான ஒரு எதிர்பார்ப்பு தான் இருக்கே தவிர அதுல நியாயம் இருப்பதா தெரியல. இன்னொன்னு, நியாயம் இல்லைன்னா கூட பரவாயில்ல, நோக்கம் இல்லை. ஒரு கட்சி ஆரம்பிச்சு இப்ப நான் வந்து முதல்வர் ஆகிறேன், ஆரம்பிங்கல கலைஞர் திமுகனே ஆரம்பிங்கல, ஆரம்பிச்சு நான் தான் முதல்வர் வேட்பான்னு சொன்னா கூட உங்களுக்கு முதல்வர் ஆகணும்னு ஒரு ஆசை இருக்கு, அது நியாயமான ஆசை, யாருக்கு வேணா இருக்கும். இன்னைக்கு நிலைமையில கமலுக்கு இருக்கு, அன்புமணி கூட கொஞ்ச நாள் இருந்துச்சு, அது மாதிரி அழகிரிக்கும் இருக்கலாம், அது தப்பு கிடையாது. அதை விட்டுட்டு நீ ஆகக்கூடாது அதுக்குதான் நான் கூட்டத்தை கூட்டுறேங்கிறது இதுவரைக்கும் தமிழகமே பார்க்காத ஒரு அரசியல்ல அது. எந்த காலத்திலயுமே ஒருத்தர் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக இன்னொருத்தர் ஒரு கூட்டத்தை கூட்டி இந்த வேடிக்கையை நம்ம இங்கதான் பாக்குறோம்.
அது போக இன்னொரு விஷயம், அவங்க கிட்ட அவருடைய தீவிர ஆதரவாளர்கள்ட்ட கேட்டாலே அப்ப என்ன இப்போ இவர் தளபதி மு க ஸ்டாலின் ஆகக்கூடாதுன்னா எடப்பாடி தான் இருக்கு நம்ம முதல்வர், ஆனா பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. அவங்களுக்கு அதை சொல்லவும் மனசு வரல. நான் அதனாலதான் ஒரு பேட்டியில சொன்னேன், அங்க கூடின கூட்டம் கூட எலெக்ஷன் இப்போ போய் ஓட்டு பேட்டியை பார்த்தானா ஆட்டோமேட்டிக்கா உதயசூரியனை கூட்டிட்டு வருவான். அவன் எப்படி இரட்டையிலை குத்துவான்? இரட்டையிலை குத்த மாட்டான். இவர் போட்டி வேல் பதினெட்டு வரை ஏதோ ஒண்ணு பண்ணுவாரு. ஆனால் அவன் என்ன செஞ்சாலும் ஒரு திமுக காரன் வந்து இரட்டை இலைக்கு குத்துவது என்பது நடக்காத ஒரு விஷயம். இதுவும் இருக்கலாம், பாஜக சம்மந்தப்பட்டிருக்கலாம், ஏன்னா சிராஜெல்லாம் போய் பார்த்தாரு. ஆனா அவ்வளவு மோசமான பாஜக சொல்வதை கேட்கிற அளவுக்கு அழகிரி கீழே இருந்து வரான்னு எனக்கு நம்ப முடியல. அது ஒரு இன்னொரு ஒரு ஏன்னா தினகரன் எரிப்பு வழக்க இன்னும் நம்ம இன்னும் திமுக இதுலதான் சேர்த்துட்டு இருக்காங்க. திமுக பேர்ல எனக்கு இல்ல, எனக்கு தளபதி மு க ஸ்டாலின் மிகவும் பிடித்த ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க அவர் வந்து எந்த இடத்துல மிகப்பெரிய தலைவர் ஆகிறாரு நான் சொல்றேன் கேளுங்களேன், கலைஞர் இறந்த பொழுதே இவங்க ரெண்டு பேருக்கும் மிகப்பெரிய நல்ல உறவுலாம் இல்லை, சரியா? ஆனாலும் எடப்பாடியை சந்திக்க போன போது அண்ணன் என்ற முறையில அழகிரியை கூப்பிட்டுக்கிறாரு, சகோதரி என்ற முறையில் கனிமொழி அவர்களையும் அழைத்துக் கொள்கிறார். ஒரு 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 மிகச்சிறந்த மகனாக அங்கே நடந்துக்கிறாரு. எந்த இடத்துலையும் அந்த அண்ணனை புறக்கணிக்கிறதோ இது பண்றதோ இந்த மாதிரி வேலைகளை காட்டவே இல்லை. அவர் அதற்கு பிறகு அரசியல்னு வருது. இவர் அதுக்கப்புறமே ஒரு பேரணி கூட்டினார், ஞாபகம் இருக்கா? கலைஞர் இறந்ததுக்கு பிறகு சென்னையில அதை பற்றி திமுக காரங்க யாருமே பேசக்கூடாது என்பது சைலண்டாக சொல்லப்பட்டது. அவரும் இது வரைக்கும் பேசியிருக்காரா? மு க ஸ்டாலின் அவர்கள் இந்த விஷயத்தை பத்தி ஒரு இடத்துல கூட பேச மாட்டார். இந்த சல்லித்தனமான சின்னத்தனமான வேலைகளுக்கு ரியாக்ட் பண்றதே பண்ற எப்போதுமே அவர் பண்ணதே இல்லை. இந்த புறக்கணிப்பு வந்து மிகப்பெரிய தலைவர்களுக்கு மட்டுமே கைவரக்கூடியது. கலைஞர் அப்படிதான் பண்ணுவார். இந்த சில்வண்டுகள் சத்தம் எழுப்பதை பத்தி எப்பயுமே அவர் கண்டுகொள்ளவே மாட்டாரு. இந்த புறக்கணிப்பு தான் இவர் இன்னும் ஆத்திரப்படுத்திருக்கலாம். ஆனா இன்னொரு நல்ல விஷயம் நான் இன்னும் சொல்றேனே, அழகிரியை எப்படியாவது சமாதானம் படுத்தி திமுகக்குள்ள கொண்டு வந்துருவாங்களோன்னு என்னை போன்ற நிறைய பேர் பயந்து கொண்டிருந்தோம். ஏன்னா இது எப்படியோ இன்னைக்கு வரைக்கும் திமுக மேல குற்றம் சொல்றது இந்த தினகரன் எரிப்பு, தினகரன் எரிப்புன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதை செய்த அதில் சம்பந்தப்பட்ட ஒருவரை கொண்டு வந்து வைக்கிறது வந்து கட்சிக்கு எந்த விதத்திலும் இது உதவ போறதில்ல. அந்த விதத்தில் அண்ணன் என்றும் பாராமல் உறுதியாக இருந்தது வந்து நிஜமாகவே பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். இதெல்லாம் வந்து அவர் மிகப்பெரிய தலைவர் என்பதையும் காட்டக்கூடிய விஷயங்கள்ங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. சமீபத்துல பொள்ளாச்சி பாலியல் வழக்குல வந்து அதிமுகவை சேர்ந்த தற்போது பொறுப்பில் இருப்ப ஒரு மூன்று பேரை வந்து திரும்பவும் சிபிஐ கைது செய்து அத குறித்து ஏன் எந்த ஊடகமும் பெரிதாக பேசுறேன் திமுகவும் அதை திமுக மட்டும்தான் பேசுதுன்னு நினைக்கிறேன். வேற எந்த ஊடகமும் அதை ரொம்ப பெருசு பண்ண மாதிரி எனக்கு தெரியல. நீங்க அந்த பிரச்சனையை பேசுறது நக்கீரன் பேசிச்சு, திமுக காரங்க பேசிக்கிட்டே இருக்காங்க. நீங்க இதுன்னு மட்டும் இல்லைங்க, இன்னைக்கு இந்த அர்ணாப் கேட்னு அர்ணாப் கோஸ்வாமியோட வாட்ஸ்அப் வந்திருக்கேன், ஏதாவது நார்த் இந்தியன் மீடியாவோ ஏன் தமிழ்நாடு மீடியாவோ பேசுறானா பாத்தீங்களா? ஒரு புல்வாமா அட்டாக்ன்ற தேச பாதுகாப்பு, மூணு நாளைக்கு முன்னாடி கிரேசி வின்னு சொல்றான் ஒரு இவன் தான் தேசபக்தி தேசபக்தின்னு இத்தனை நாளா கத்திக்கிட்டு இருந்தான். நேஷன் வான்ஸ் டு நோ. அப்ப மூணு நாளைக்கு முன்னாடியே உனக்கு தெரியுதுன்னா அது நேஷன் வான்ஸ் டு நோ இல்லையா, கவர்மெண்ட் வான்ஸ் டு நோ இல்லையா? அப்ப என்ன இதை பத்தி இல்ல, எவ்வளவு பெரிய பிரச்சனைங்க இது, யாருமே பேசல. இன்னைக்கு நிலைமையில மீடியால பேசுறதுதான் உண்மை, மீடியால பேசுறதுதான் விவாத பொருள். நீங்க நினைச்சீங்கன்னா உங்களை விட முட்டாள் யாருமே கிடையாது. மீடியாவில் பேசப்படுவதுதான் முக்கியமான விஷயம் நினைச்சீங்கன்னா உங்களை விட முட்டாள் வந்து யாருமே கிடையாது. இதை வந்து ஜனநாயகத்தையே இது பண்றதுன்னு தான், நியூட்ரலைஸ் பண்றது. ஜனநாயகம் என்பதே நியூட்ரலைஸ் ஜனநாயகம்ன்றது எப்படி நடக்கும்? மீடியால நல்லது கெட்டது தெரியும், மக்கள் வந்து தங்கள் யாருடைய ஆதரவு யாருக்கு ஆதரவுங்கிறத முடிவு செய்வாங்க. இன்னைக்கு ஏதோ சோசியல் மீடியாங்கிற ஒண்ணு மக்கள் கையில இருக்கிறதுனால நம்ம எல்லாம் கொஞ்சம் பொழைச்சிக்கிட்டு ஜனநாயகம்ன்றது கொஞ்சம் குத்துயரும் கொலையுமா உயிரோடு இருக்கே தவிர, இல்லைன்னா நீங்க பஞ்சாப் இந்த விவசாயிகள் ப்ரொடெஸ்ட நீங்க எங்க பார்த்து தெரிஞ்சுக்கீங்க? எவன் காட்டுறான்? எவனுமே காட்டுறது இல்லை. இப்ப வரைக்கும் மோடி தான் வர்றாரு, இது பண்றாரு, வேக்சினேஷனை பத்தி ஆகுங்கிறாரு, நம்ம பேசுறாரு, இப்படியே ஏமாத்திட்டு இருக்கான். ஸோ இது வந்து ஒட்டுமொத்த இந்திய மீடியாவின் வியாதியா மாறிடுச்சு. இது முழுமையாக மாறாத வரைக்கும் உண்மைகள் வந்து வெளியே வர்றது ரொம்பவும் சந்தேகத்துக்குரிய விஷயம். இன்னைக்கு கூட நீங்க ஜெயலலிதா மரணமே எப்படி நடந்துச்சுன்னு தெரியலையே, ஒரு முதல்வர் எப்படி இறந்தாரு ஒரு சிசிடிவி கூட இல்லையே,
ஒரு சங்கிலி பருப்பு ரோட்ல நடந்தா கூட சிசிடிவியை வச்சு திருடனை புடிச்சிடறான், எஸ்ஐ வரட்டிட்டு போனாருன்னு நம்ம வீடியோல பாக்குறோம். ஒரு முதல்வர் போய் அட்மிட் பண்ணதுல இருந்து இறந்துருக்காங்க, ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் கூட இது வரைக்கும் வரல. இன்னைக்கு தலைவர் மு க ஸ்டாலின் சொல்லியிருக்காரு, ஜெயலலிதாவிற்கான நியாயத்தையும் நான் தான் பெற்று தருவேன்னு சொல்லியிருக்காரு. திமுக ஆட்சி வந்தாதான் இதற்கு எல்லாத்துக்குமே இந்த பொள்ளாச்சி அந்த பெண்களின் கதறலுக்கு அந்த பெண்களின் கதறலுக்கான நியாயத்திலிருந்து ஜெயலலிதாவிற்கான நியாயத்தை கூட ஆட்சி மாற்றம் மட்டும்தான் தமிழகத்துல கொடுக்க முடியுமே தவிர இந்த அடிமைகளால கொடுக்க முடியாது. இந்த அடிமைகளின் அடிமைகளாக இருக்கும் மீடியாவும் மக்களிடம் உண்மைகளை சொல்ல போறதில்லை. இல்ல, மூன்றாம் கட்ட பரிசோதனை முடியாமலே இந்த கோவிட் தடுப்பு மருந்தை கொண்டு வந்துட்டாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு டிக்ளரேஷன் ஃபார்மும் கொடுக்குறாங்க. இதுல இந்த மருந்து இன்னும் சோதனையில் தான் இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்கிறேன், பக்க விளைவுகளுக்கு அரசோ மருந்தோ பொறுப்பு இல்லைன்னு ஒரு உத்தரவாதம் ஒரு டிக்ளரேஷன் கேட்டுட்டு கொடுக்குறாங்க. இவ்வளவு அவசரமா இந்த மருந்து போட வேண்டிய அவசியம் என்ன? தேர்தல் மட்டும்தான் நோக்கமா? மக்கள் மேல மத்திய அரசு அதுவும் மோடிக்கு அக்கறைங்கிறது கிடையாது. 60 விவசாயிகள் இது வரைக்கும் செத்துருக்காங்க அந்த போராட்டத்துல, ஒரு ட்வீட்டு அதை பத்தி வரல. ஏதோ ஒரு நாட்டுல ஒரு 10 பேர் செத்தா, இல்ல ஒரு நடிகை இறந்து போனால், இல்ல ஒரு நடிகைக்கு காலில் அடிபட்டா உடனே மோடி வந்து ட்வீட்டு போடுவாரு. இந்த மாதிரி நிலைமையிலதான் மத்திய அரசு இருக்கு. இன்னொரு விஷயம், இந்த மூன்றாம் கட்ட ட்ரையல்ங்கிறது வந்து அதனுடைய வீரியத்தன்மை, அது வந்து நோயை அது அதனுடைய பாதுகாப்புக்கு இல்லை, பாதுகாப்புக்கு இரண்டாம் கட்ட இது சோதனை. மூணாம் கட்டங்கிறது வேலை செய்தா இல்லையான்னு பக்க விளைவுகள் ரெண்டாவது ட்ரையல்ல வருது. அதை முடிச்சுட்டாங்க. மூணாவது கட்ட சோதனை தான் அது வேலை செய்தா இல்லையாங்கிறதா இப்ப மக்களை வச்சு அவங்க சோதிக்கிறாங்க. இதெல்லாம் வந்து அதனாலதான் நான் மக்களுக்கு நம்பிக்கை இல்லை. இன்னைக்கு ஒண்ணும் இல்லைங்க, இன்னைக்கு ஒரு ஒவ்வொரு வீட்லயும் நேத்துல இருந்து என்ன டிஸ்கஷன்னா தடுப்பூசியை பார்த்தா பயப்படுறாங்க மக்கள். இன்னைக்கு ஒரு படம் வருது, ஒரு துப்புரவு தொழிலாளிக்கு வந்து இந்த ஊசி போட போறோம், மதுரை ராஜாஜி மருத்துவமனையில ஒரு பெண் இருக்காங்க, அவங்களை பார்த்தா நமக்கு ரொம்ப பாவமா இருக்கு. நமக்கு மகிழ்ச்சியா தானே இருக்கணும், ஒரு மிகப்பெரிய பேண்டமிக்கு ஒரு தடுப்பூசி வந்தா நமக்குலாம் சந்தோஷம் தானே படணும், எப்படா நமக்கு வரும் தானே இருக்கணும். ஏன் பயம் வருது? ஏன்னா நீ ஒரு கேவலமான அரசு, நீ இந்த கோவிடை எப்படி அணுகிருக்க? தட்டை கைத்தட்ட சொன்ன, விளக்கத்தை சொன்ன, தட்டை எடுத்து ரோட்ல அடிச்சுட்டு பைத்தியம் மாதிரி தெரிய சொன்ன, கோகரணா கோன்னு கத்த சொன்ன, அப்ப நீ ஒரு ஊசி, இது என்னமோ சயின்டிஸ்ட் மாதிரி மேக்கப் போட்டு கெட்டப்பை போட்டு லேப்ல போய் பார்த்த ஒரு ஊசி மேல ஒரு அறிவார்ந்த சமூகத்துக்கு, தமிழ்நாடு மாதிரி ஒரு அறிவார்ந்த சமூகத்துக்கு எப்படி நம்பிக்கை வரும்? அதனாலதான் சேலத்துல தடுப்பூசி மையத்தையே மூடியிருக்காங்க. 200 பேரை நம்ம வந்து ஊசி போடுக்கிற இடத்துல 99 பேர் ஊசியை திருப்பி எடுத்துட்டு போற நிலைமையில இன்னைக்கு தமிழ்நாடு இருக்குன்னா உங்க மேல நம்பிக்கை இல்லை. இதை விட ஒரு கேவலம் வந்து என்ன இருக்கு, இந்த வாட்ஸ்அப் கேட்ல பாருங்க, புல்வாமா அட்டாக்கே மறைச்சிருக்கீங்க. இது ஒரு அரசு நடப்பதற்கே லாய்க்கு இல்லாத ஒரு இது. இது அதனாலதான் இதுல வந்து கேள்வியே இல்லை. என்றைக்கு இந்த மோடி ஆட்சி இங்க இருந்து போகுதோ மனித உயிருக்கான மதிப்புங்கிறது அப்பதான் இந்தியாவில இருக்கும். இல்லைன்னா நீங்க டிமானிட்டைசேஷன்ல இருந்து மக்கள் வந்து பலிகடா ஆக்கப்பட்டு இருக்காங்க, ஏடிஎம்ல சாகுறாங்க, போராட்டத்துல சாகுறாங்க, இன்னைக்கு வேக்சினேஷன்ல செத்தா செத்துப்போ அவ்வளவுதான், எவன் நியூஸ் போட போறான், எந்த மீடியால கேட்க போறான், அவ்வளவுதான், இன்னமும் மோடிஜியின் போலந்துட்டு தான் இருக்க போறானுங்க. இது வந்து ஒரு சர்க்கிளா இருக்கு, ஒரு விஷியஸ் சர்க்கிளா இருக்கு. இது மக்களா உணர்ந்து மதத்தை விட மனுஷன் முக்கியம்னு எப்ப உணர்றாங்களோ அப்பதான் இந்த பாஜக மாதிரியான பேய்களை எல்லாம் விரட்ட முடியும் நம்ம. ரொம்ப நன்றி தொடர். இத்தனை நேரம் என்னோட கேள்விகளுக்கு பொறுமையாம் விளக்கமாக பதில் கூறியதற்கு. உங்க வர 22ஆம் தேதி வெளியாகிற உங்களோட களத்தில் சந்திப்போம் திரைப்படம் வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.